செஞ்சி அருகே விவசாய கிணற்றில் முதலை 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டெடுத்த வடதுறையினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செவலப்புரை கிராமத்தில் வராக நதி பாயும் கரையோரம் அமைந்துள்ள சர்க்கரை என்பவரின் விவசாய நிலத்தின் கிணற்றில் கால்நடை மேய்ச்சலுக்கு சென்ற ஒருவர் தண்ணீர் எடுக்க முயன்ற பொழுது அதில் முதலை இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து செஞ்சி வனத்துறை காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக விரைந்து வந்த வனத்துறையினர் கிணற்றிலிருந்து தண்ணீரை சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக வெளியே இறைத்து முதலையை பிடித்தனர். பின்னர் பரிசோதித்த வனத்துறையினர் அது 2 அடி நீளமும் 5 கிலோ எடையும் கொண்ட பெண் முதலை என்று உறுதிப்படுத்தினர். மேலும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வராக நதியின் கரையில் புரண்டோடிய வெள்ளநீர் வழியாக முதலை விவசாய கிணற்றுக்குள் வந்திருக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தனர். பின்னர் முதலையை கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிதம்பரம் வனத்துறையுடன் ஒப்படைத்தனர். ஓகே அண்ணா, லைட் அப்படி ஒரே அதில் 2 போட்டோ எடுத்துருவோம் உங்களுக்கு அனுப்பத்து. ஓகே சார், நீங்கள் இது பண்ணிங்க.